ால் ஆண்டாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அடுத்த வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள் கர்த்தருடைய பரிசுத்தனா முற்றிற்கும் மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு சோதிருக்கிறேன் இந்த நாளிலே உலகம் எங்கும் எச்சரிப்பின் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது இந்த எச்சரிப்பின் சத்தத்தின் மத்தியிலே தேவனுடைய செய்தியும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்கள் ஆனாலும் நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்ற வண்ணமாக வியாதியை மேற்கொள்ளத்தக்கதான அந்த விசுவாசத்தை தூக்கி நிறுத்தும்படிக்காக சில பிரசங்கிமார்களும் சங்கங்களும் உண்டாகி கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் தயவு செய்து மாஸ்க் அணியுங்கள் வீட்டை விட்டு வெளியே எங்கும் செல்ல வேண்டாம் அப்படி அத்தியாவசியமான காரியத்துக்கு செல்கிறதா இருந்தால் மாஸ்க் அணிந்து செல்லுங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் இதுவும் மிக முக்கியமானது ஏதோ திருமண காரியம் மற்ற வைபோகங்கள் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் உடனே போய் எல்லாரோடு கூட கலந்து கொண்டு அவர்களை தழுவிக்கொண்டு கொண்டு இப்படியாக இருக்கிற கை கொடுக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் தவிர்த்து கொண்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்கிறது மிக அவசியமான ஒரு காரியம் காரணம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பணம் நம்மிடத்தை நமக்கு எந்த விதத்திலும் உதவி புரியாத நிலையிலே நாம் இக்கட்டான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதை மனதில் வைத்து தான் உங்கள் மத்தியில் நான் பேச விருப்பப்படுகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் எந்த நாட்களிலும் கூட நிறைய செய்திகளை கேள்விப்படும் பொழுது ஆஸ் எ பாஸ்டராக சபையை சார்ந்த மக்களும் டிவி ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால அநேக மக்களுடைய ஜப விண்ணப்பங்கள் இவைகளெல்லாம் கேட்கும்பொழுது மனதே உடைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு அநேகருக்கு பாரப்பட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஊழியர்கள் திறப்பின் வாசலில் நிறைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இருங்கள் கத்தன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஆயினும் நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க பிரயாசப்படுவோம் அது மிக முக்கியமான ஒரு காரியம் எனவே இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் நூற்றி பதினாறு பத்தாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் என்று சொல்லி விசுவாசித்து தான் பேசி கொண்டிருக்கிறேன் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறேன் மக்களுடைய பலவனங்கள் சோர்வுகள் வியாதியின் கொடூரம் இவைகளெல்லாம் பார்த்து அவைகளில் இருந்து மேற்கொள்ளத்தக்கதான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளும் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய வார்த்தைகளையும் குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறோம் காரணம் அந் பொதுவாக ஊழியக்காரர்களுக்கென்று சில வரங்கள் கொடுக்கப்பட்ட அந்த சூழலில் வியாதியஸ்தர்களை குணமாக்கத்தக்கதான வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவைகளை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பயன்படுத்துகின்ற வேளையில் ஒரு சிலர் குணமாகுகிற காலகட்டங்கள் போய் இப்பொழுது இருக்கிற சூழல்கள் எப்படி இருக்கிறது என்றால் பயமும் திகிலும் உண்டாகக்கூடிய காலமாக இருக்கிறது ஆயினும் கூட விசுவாசித்துவங்கள் மத்தியிலே பேசுகிறேன் அடே அநேக மக்களுக்காக நான் பாரப்பட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறேன் இந்த செய்தியை கொடுக்கறதற்கு முன்பாக கூட ஒரு ரெண்டு மூணு டெலிஃபோன் கடைசி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி அவர்களுக்கு என்ன ஆறுதல் தேறுதல் சொன்னாலும் கூட முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி கொண்டு இருக்கிறதும் மருத்துவமனையில் அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் அவர்களை சார்ந்த உற்றார் உறவினர்கள் அவர்கள் கதறுகிற அந்த சத்தம் காதுகளிலே கேட்கும்போது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது மனம் மிகுதியும் வேதனையாயிருக்கிறது நான் மிகுதியும் வேதனைப்பட்டேன் என்று சொல்லுகிறது போல இந்த வேதனையோடு கூட வருகிறேன் திடீரென்று ஒரு பேஷண்ட்டை கூட்டி கொண்டு போகிறார்கள் அவர்கள் மருத்துவமனையில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவனத்தை இவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிற சொந்த சகோதரியை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களை பய பார்த்துவிட்டு இவர்களுக்கு பயமும் திகிலும் உண்டாகும்போது மாஸ்டர் எனக்கு மூச்சு அரப்பு ஏற்படுது பேச முடியல ஒரு ஒரு வார்த்தைகள் பேசுகிறதுக்கு கூட மூச்சு இழுத்து பேச வேண்டியது இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது எனக்கு ஜபம் பண்ணுங்க பாஸ்டர் அது பயத்தினால் வந்திருக்கிறது ஆனால் இவர்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறார்கள் அவர்கள் டெஸ்ட் செய்து அது நார்மல் என்று நெகட்டிவ் என்று வந்திருந்தாலும் கூட தன்னுடைய சகோதரி படுகிற வேதனைகளை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு உண்டாகுகிற மூச்சுத்திணர்கள் மற்ற பலவீனத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் மூச்சிறைக்க பேசுகிற பேச்சை கேட்டேன் நான் அவர்கள அக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ஐயா நான் இப்போ தனியாக வந்துட்டேன் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மூச்சு வாங்க பேசுகிறாங்க இதெல்லாம் காதில் கேட்டு 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 என்ன ஆகுகிறது சொன்னால் நம்முடைய விசுவாசமே குன்றி போகிற அளவுக்கு இருக்கிற நிலைமைகள் ஓப்பனாக இதை தான் பேசணும் உண்மையை சொல்ல போனால் அப்படி தான் பேசி ஆகணும் யாருக்கு எந்த நிலைமை ஏற்படுகிறது என்று தெரியவில்லை இப்படி போதித்த எத்தனையோ போதகர்கள் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள் இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கொண்டு பார்க்கும் பொழுது அந்த விஸ்வாசை இடரல் ஏற்படுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது மிகுதியும் வேதனைப்பட்டேன் ஆனாலும் விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்கின்ற அந்த செய்திக்கு அந்த வசனத்துக்கு ஏற்ப உங்களோடு கூட நான் பேச விருப்பப்படுகிறேன் ரெண்டு கொண்டியார் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது விஸ்வாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து என்று சொல்லி ரோமர் கருதுன நிருபம் எட்டாவது அதிகாரம் பதினோராம் ஆசனத்தை வாசித்தால் உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் நாம கூட விசுவாசிக்கிறோம் பேசுகிறோம் என்ன விதமான ஆவியே உடையவர்களாய் விசுவாசத்தின் ஆவியே உடையவர்களாய் இருந்தாலும் கூட அது எப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களாய் இருந்து பேச வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்பிக்கைக்குரிய விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறதும் தே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்கின்ற அந்த சத்தியத்தின்படியாக விசுவாச ஆவியை உடையவர்களாக அந்த விசுவாச ஆவி எதை சார்ந்து என்று சொல்லி பார்க்கும் போது வாசிக்கிறோம் எழுப்பினருடைய ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவு கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இன்றைய தினத்தில் நான் செய்தியை கடந்து போகும்படிக்காக செய்யப்போகிறேன் போகிறேன் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் ஒவ்வொரு மதத்திலும் அவரவர்களுடைய தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் நம்பிக்கை அதை சார்ந்து தான் இருக்கிறது ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன் எப்பொழுதுமே நீங்கள் மனம் தளர்ந்து விட வேண்டாம் இந்த செய்திக்கு நான் தலைப்பாக பேசு பேசு சிந்தித்து விசுவாசத்தோடு பேசு 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 நீங்கள் பேசலாம் எவ்வளோ வேண்டுமானாலும் பேசலாம் அது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த நாவிலே எலும்பில்லாத நாவு எது வேண்டுமானாலும் பேசும் நேரத்துக்கு நேரத்துக்கேற்றால் போல பேசும் சமயத்துக்கு சமயத்துக்கேற்றால் போல பேசும் ஆட்களுக்கு ஏற்றால் போல் பேசும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் பேச வேண்டியது ஒரு ஒரு துக்கமாக இருக்கும்போது அவர்களுடைய துக்கத்தை சுட்டி காட்டி ஏற்ற காலம் இது அல்ல உனக்கு வேண்டாதவன் என்று சொல்லி அவன் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை குறித்து வேதனையான வார்த்தைகளினால் பேசுகிற பேச்சு சரியல்ல இன்றைக்கும் சில வேலைகள் இல்லை யாருக்கு கொரோனா வருகிறது என்றால் வாட்ஸ்அப் என்னென்னவோ எழுதிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துதான் அவங்களுக்கு வந்துதான் வட்டிகாரக்கு வந்துதான் பேராச உள்ளவனுக்கு வந்துதான் என்ன பேசுறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேன் அதாவது அவர்கள் சின்ன பிள்ளை தினமாக இன்றைய தினத்தில் இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் உள்ளிருக்கிறது அவர் அவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைமையில் இருந்து ஒவ்வொருவரும் பேசுகிறதற்கு பழகிக்கொள்ளுங்கள் இது பேசுகிற நேரம் சாடுகிற நேரம் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற நேரம் இது இல்லை கத்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்கள் உன் சகோதரனுக்காக ஜெபிங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நேபருக்காக ஜெபியுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இது மனு அழிந்து கொண்டு இருக்கிற நேரம் இன்றைக்கு பேசுகிற நேரம் அல்ல பேசு பேசு சிந்தித்து விசுவாசத்தோடு கூட பேசு என்கின்ற தலைப்பில் தான் நான் பேசுகிறேன் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் எல்லாரும் தேவனிடத்தில் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம் எனவே இங்கு மார்க் பதினோராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி தேவநடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி எனவே விசுவாசத்தை குறித்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது மதில் மீது இருக்கக்கூடிய பூனையை போல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கேட்ட அந்த வால் போல நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது இப்படி விழுவோமா அப்படி விழுவோமா என்கின்ற நிலைமையிலே தத்தளித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு கூட தயவு செய்து பாசிட்டிவ் தாட்ஸோடு கூட பேச பழகிக்கொள்ளுங்கள் விசுவாசித்து பேசுகிறது கூட சிந்தித்து பேசு 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 பேசுகிறதற்கு முன்பாக வாயிலிருந்து வார்த்தைகளை வெளியே விடுகிறதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் சிந்தி அதற்கு பிறகு விசுவாசத்தோடு கூடிய வார்த்தைகளை பேசுங்க விசுவாசத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்க ஒருவரை ஊக்குவிப்பதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க அவர்கள் நலமாய் ஆகுகிறதுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்க இந்த நாள் மிகவும் கஷ்டமாக இருக்குது விட்டால் அழுதுவோம் அந்த அளவுக்கு இருக்கிறது துக்கம் காரணம் கண்ணெதிரியே உறவு முறைகள் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் அற்றுப்போகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைய நாள் போர் முனைக்கு போகக்கூடிய ஆயத்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளைப் போல நம்ம ஆயத்தமாக இருந்து விசுவாசத்தோடு கூட தேவனை பற்றி கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒரு வாட்ஸ்அப்பை பார்த்தேன் இன்றைக்கு ஆன்லைன் ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை பற்றி அங்கே ஒரு கமெண்ட்ஸ் போட்டு இருக்கிறது உண்மைதான் நூற்றுக்கு நூறு உண்மைதான் இப்போ பார்க்கலன்னு அழியும் அப்புறமா யூடியூப்பில் பார்த்து கொள்ளலாம் நிதானமாக பார்த்து கொள்ளலாம் எந்த மெசேஜ் டிவியில் வரும் பார்த்துக்கலாம் இவர் இல்லைன்னா நூறு பேர் பேசுகிறாங்க யார்தையாவது ஒருத்தரை ப கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நிர்வசாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டமாக இருக்கிறது அதோடு அல்லாதபடிக்கு இந்த வேதனைகள் கொடிதான இந்த பொல்லாத வியாதி நிமித்தம் மரணம் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொள்கிறது இதுக்கு காரணம் என்னென்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யவில்லை சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியவில்லை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி செயல்படுத்தவில்லை பெரியவர்கள் சொல்லுகிறதற்கு நாம் இல்லை வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி பேசி கொண்டு இருக்கிறோம் இங்கு வேதம் சொல்லுகிறது லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அந்த நிலை தான் இருக்கிறது இந்த நிலைக்கு காரணம் என்ன தான் ஸ்ட்ராங்காக போல்டாக விசுவாசத்தோடு கூட எல்லாவற்றையும் பேசினார்கள் கூட தனக்கு தனக்கென்று என்று வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கூக்குரலின் சத்தத்தை பார்க்கும் பொழுது வேதனையாக இருந்தது ஊழியக்காரர் பேர் ஊரை சொல்ல விருப்பப்படவில்லை அப்படி வருகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு ஃபோன் கால் வருகிறது ஒரு ஊழியக்காரர் விசுவாசத்தோடு தைரியத்தோடு கூட பேசின அவர் சொல்கிறாரு ஐயா எனக்கு பயமாக இருக்குது ஐயா எனக்கு பயமாக இருக்குது நான் அநேக ரபம் பண்ணி விடுதலை கட்டளிட்டார் ஆவியானவர் என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்தார் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா போனோங்க சரியாக கவனிக்கலைங்க இந்த இடத்துக்கு போறேங்க பயமாக இருக்குதுங்க எங்க போகிறதுன்னு தெரியல ஐயா நான் பொறுப்பட்டு நேரம் உங்ககிட்ட வரட்டுமா நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களா அவங்களுடைய பயம் என்னதான் விசுவாசத்தில் இருந்தாலையும் அவளுடைய பயம் என்கின்றது வந்தவுடனே விசுவாசம் முற்றிலும் அற்று போயிற்று ஆனால் நான் இதை பற்றி இப்பொழுது பேசினேன் என்று சொன்னால் அவர்கள் அப்படி கொடுப்பார்கள் என்று சொன்னால் மறு உத்தரவு விசுவாசத்தை விசுவாசம் இருந்ததுனால தானே விசுவாசத்தோட விஸ்வாசத்தோடு உன் வரேன் வந்தால் ஜபம் பண்ணால் நீங்கள் சுகமாக இடுங்க சுகமாகும் என்ற நம்பிக்கையோடு தானே நான் வரேன் அப்படின்னு மாற்றுவாங்க இருந்தாலும் கூட நான் சொன்னேன் வீட்டில் இருங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க செய்து உங்களை நான் அப்போல் பண்ணுற ப்ரேயரில் எனக்கு அருமி கத்தருடைய பிள்ளையர் இன்றைய நிலை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் அவருன்னு பயந்து நடுங்கி கொண்டு இங்கே வந்து எனக்கு முன்னாடியே அவர் கதறதையும் மற்றதையும் நான் பார்த்தா எதாகவும் ஒரு உதவியை செய்து தான் ஆகணும் வேறு விதமாக உதவி செய்யலாம் ஆனால் அந்த கொரோனா வந்து எந்த உதவியும் செய்கிறதுக்கு விடாது அது நீ உதவி செய்யறியா உன்னையும் பார்த்துடுறேன்னு சொல்லும் அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் செய்யாமல் இருக்க முடியுமா செய்துதான் ஆகணும் மருத்துவமனையில் டாக்டர்ஸ் நர்சஸ் இவர்கள் அந் களப்பணியாளர்கள் எல்லாம் செய்யாமல் இருக்கிறார்கள் தாங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண தான் செய்கிறார்கள் ஆனாலும் கூட விசுவாசத்தின் அளவு ஏதோ ஒரு சூழ்நிலையில் தனக்கென்று வரும் பொழுது அந்த விசுவாசம் தனிந்து போகக்கூடியதாக இருக்கிறது கத்தருடைய பிள்ளையை எழும்பணும் தைரியத்தோடு விசுவாசத்தோடு கூட எழும்பி தான் ஆக வேண்டும் இந்த கடைசி காலத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் எனவே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ ஊரில் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓப்பனர் சர்ஜரி டக் டக் டக்குன்னு பண்ணுவார் டாக்டர் தன்னுடைய சொந்த மனைவிக்கோ தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு நேசிக்கக்கூடிய பிள்ளைக்கு கத்தியை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க காரணமாக அவர் பயந்தவரா ஆப்ரேஷன் பண்ணாதவரா இருந்தாலும் அந்த இரத்த சம்பந்தமான பாசம் என்ன செய்கிறது என்றால் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் தனிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது இப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைய நாளில் நம் மத்தியில் மலிந்து காணப்படுகிறது எனவே எனக்கு அருமை எனக்கு கத்தருடைய பிள்ளையை இங்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் சிந்திக்கணும்னு சொல்கிறேன் பேசு பேசு என்ன வேணும் பேசலாம் ஆனால் விசுவாசத்துக்கேற்றதை பேச முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் சிந்திங்கள் பேசுகிறதற்கு முன்பாக சிந்திக்கிற காரியங்களை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் செய்து பாருங்கள் இதுவரையில் விசுவாசத்தில் இப்படி தான் போய்கொண்டு இருக்கிறேன் இனியும் எவ்வளவு காலத்துக்கு தேவன் காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறாரோ எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறது எனது காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எல்லாவற்றையும் இன்னான் இதில் பிறந்தான் என்று தொகையிடுகிறவர் அவர் தமது கையிலே வைத்திருக்கிறார் என் ஜீவனும் அவருடைய கையில் தான் இருக்கிறது முடிந்த அளவுக்கு விசுவாசத்தையும் மெடிடேஷனையும் எப்படி செய்து எப்படி ஓவர் கம் பண்ணுகிறது என்கின்றதே வசனத்தின் வாயிலாக நாம் ஆராய்ந்து அறிவோம் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல சிந்தைங்க தாட்ஸுக்கு இடம் கொடுங்க நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளுக்கு இடம் கொடுங்க அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் பார்வை வேண்டும் தூர தரிசனத்தின் பார்வை டெலஸ்கோபிக் விஷன் ஆறு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்ததை கற்பனை பண்ணி தரிசனத்தில் நீங்கள் காணுங்கள் இது ரொம்ப மிக முக்கியமான காரியம் ஏதோ ஒரு காரியத்தை பார்க்குறோம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அந்த சிந்தனையினுடைய அந்த உருவம் வடிவம் அந்த வடிவத்தை நீங்கள் தயார் பண்ணுங்கள் எப்போதும் ஒரு ஆர்டிஸ்டை நான் கம்பேர் பண்ணுறேன் அவன் மனதில் ஒரு சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த பெண்ணை வரைந்தால் எப்படி வரைய வேண்டும் எப்படி கண்ணை அமைக்க வேண்டும் எப்படி சிரித்த மாதிரி இருக்க வேண்டுமா சோகத்தோடு இருக்க வேண்டுமா என்கின்ற கற்பனை திறனுக்கு அவன் இடம் கொடுத்த பிறகு தான் அவன் மற்றதை செய்கிறான் சிந்தி அதை சிந்திக்கிற வேலையில் தாமே ஒரு விஷனை நீங்கள் ரெடி பண்ணுங்க உங்கள் கண்களுக்கு முன்பாக அதை கொண்டு வாருங்கள் இது எப்படி சாத்தியமாகிறது படுத்து கொண்டிருக்கிற மனிதன் மூச்சு இறைக்க அவன் விழுந்து கொண்டிருக்கிறான் அவன் மூச்சை அவன் நார்மலாக பயன்படுத்துகிறது போல பார்த்து விசுவாசிங்க அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆவியிலே நிரம்பினவர்களாய் விசுவாசத்தின் ஆவியே உடையவர்களாய் இருந்து என்று ரெண்டு குறைந்த நான்கு பதிமூன்றில் சொல்லப்பட்டது போல நீங்கள் ஆவி நிரம்பி அதுக்கு பிற்பாடு நீங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்றால் அவர்களோடு கூட பேசுங்கள் ஜபத்தில் நிச்சயமாக கத்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் எப்படி நிருபம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின்படியாக கத்தளுடைய பிள்ளைகளை சிந்தியுங்கள் கொஞ்ச நேரம் யோசியுங்கள் அதுக்கு அடுத்தது விஷனுக்குள்ளே போங்க தரிசியுங்கள் தரிசனத்துக்கு பிறகு ஆவியில் நிரம்புங்கள் அதுக்கு பிறகு விசுவாசத்தின் ஆவிய உடையவராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் என் வாழ்க்கையிலே முன்தின காலங்களிலே இந்த நன்மைகள் எல்லாம் செய்தார் என்று சொல்லி அதை மனதில் வைத்து அதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்து பேசுங்கள் நிச்சயமாக செவன்த் யூ வில் கெட் த ஆன்சர் அதுதான் இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக பதிலை பெற பெறுவீர்கள் ஆனால் ஒரு காரியம் பயப்படக்கூடாது இதுதான் மிக முக்கியமான காரியம் யோபனுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது எனவே ஒவ்வொரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் சூழ்நிலைகள் நம்மை ஆளக்கூடாது நாம் தான் சூழ்நிலையே ஆள வேண்டும் இன்றைக்கு கொரோனாவை மேற்கொள்ள வேண்டும் கொரோனா இருந்தாலும் கூட அதற்கு மத்தியிலே வாழ்ந்தாவேன் என்கின்றதையும் அதை மேற்கொண்டு வாழ்வேன் என்கின்ற அந்த எண்ணத்தை உடையவர்களாக நீங்கள் பிரயாசப்படுங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் இதில் ஒரு காரியத்தை இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மற்ற ப பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மரம் என்றா என்று காண்கிறீர்கள் மரம் நல்லதாயிருந்தால் அதனுடைய கனிகளும் நல்லதாயிருக்கும் மரம் ஆனால் அது கனிகளும் கெட்டதாயிருக்கும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த தென்னை மரத்தை நீங்கள் நட்டு கா கால்வாய் வரும் அந்த கழிவு நீர் போகிற இடங்களிலே எந்த இடத்திலும் அந்த தினமரம் இருக்குமானால் அது கனி கொடுக்கும் பொழுது நல்ல கனிகளை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீரும் கூட சில வேலைகளில் ருசி உள்ளதாக இருக்கிறது நீரை உறிஞ்சுகிறது ஆனால் அதுவே எட்டிக்காயும் பாகற்காயும் என்ன தான் நீங்கள் நல்ல நல்ல தண்ணீர் ஊற்றி நடத்தினாலும் கூட அது கசப்பாக தான் இருக்கும் எனவே என கருமையான கத்தருடைய பிள்ளைகளை நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள் என்று சொன்னால் நலமான பதில்களை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய வாய் மிக முக்கியமானது உங்களுடைய வாய் எப்படி இருக்கிறது என்கின்றது தான் மிக முக்கியமானது நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று நீதிமொழியின் புத்தகம் பத்து பதினொன்று சொல்கிறது நீதிமொழியின் புத்தகம் பதினாறு இருபத்தி வசனம் இனிய சொற்கள் தேன் கூடுகள் போல ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகள் உங்களுடைய பேச்சுகள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய யோசனைகள் அதுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் என்ன ஆகும் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்று வசனங்களை வாசித்து பார்த்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் காணாம் தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்க யோசுவாவும் கா தவிர மற்றவர்கள் எல்லாரும் அவர்கள் பெரிய ராட்சதர்களாயிருந்தார்கள் அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் நிச்சயமாக அவர்களை மேற்கொள்ள முடியாது ஆனால் யோசுவாவும் காலேபும் அவர்கள் பார்த்த பார்வையும் அவர்கள் ராட்சதர்களைப் போல இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக அந்த நாட்டை சுதந்திரிப்போம் என்கின்ற விசுவாச வார்த்தையை பேசினார்கள் அவர்கள் இருவர் மாத்திரம் தான் காணனுக்குள் பிரவேசித்தார்கள் எனவே உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது உங்களுடைய சிந்தனை சிந்தனை எப்படி தோற்று போவோம் ஜெயிப்போம் என்கின்றா எனவே தேவன் நம்மை இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வசனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கத்தர் இங்கு ஒன்று பெற்ற முதலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களான அழிவுள்ள வித்தினால் அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் உள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அகைன் நம்ம ஒரு வாழ்வை தொடர்கிறதுக்கான ஒரு நல்ல வழியை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் கையில் இருக்கிறது சங்கீதம் நூற்றி ஏழு இருபதாவது வசனம் அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி குணமாக்கி ஏசையா தீர்க்கு தரிசனம் புத்தகம் ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் பதினோராம் வசனம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் அது வெறுமனே திரும்பாத பிடிக்கி தான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றிவிட்டு திரும்பும் என்று சொல்லப்படுகிற ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்கிட்ட அதை யோசித்து அதை நீங்கள் பயன்படுத்தும்போது அதற்கு ஏற்ற வண்ணமாக நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுக்கு அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு தேவன் உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார் ஒரு விசை படவையில் போய் கொண்டு பொழுது ஒரு பெரும் காற்று சூறாவளி காற்று வந்து படகே முழுகத்தக்கதாக வந்தபொழுது அங்கிருந்த சீசர்கள் இயேசுவை எழுப்பினார்கள் ஐயோ நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அவர் எழுந்து என்ன செய்தார் தெரியுங்களா காணக்கூடாத ஒன்றை அதட்டினார் காண்கிற ஒன்றை பேசினார் எப்பொழுதுமே நான் சொல்லுகிற காரியம் சூழ்நிலை நம்மை ஆட்கொள்ளக்கூடாது சூழ்நிலைகள் நம்மை அழிக்கக்கூடாது அந்த சூழ்நிலைகளை நாம் ஆட்கொண்டே ஆக வேண்டும் இருக்கக்கூடிய கொரோனா நம்மை ஆட்கொள்ளக்கூடாது நாம் அதை ஆட்கொண்டு அதை ஜெயிக்க வேண்டும் அதற்குள்ளே இருந்து பழக வேண்டும் அதை மேற்கொண்டு அது ஒன்றும் செய்யாது என்கின்ற விசுவாச அறிக்கையும் வேண்டும் அதோடு அல்லாதபடிக்கு நாம் கடைப்பிடிக்க வேண்டிய முறைமைகளையும் ஒழுங்காக கடைப்பிடிக்க வேண்டும் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் ஒன்றுமே இல்லாமல் வெப்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஷீல்டு இல்லாமல் ஹெல்மெட் இல்லாத படிக்க நான் யுத்தத்துக்கு போகிறேன்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் ப்ரிவென்டிங் மெத்தட்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மற்ற இருபத்தி ஓராது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அத்தி அத்திமரத்தண்டையிலே வந்து அதில் கனி ஒன்றும் இல்லாது இருக்கிறதை கண்டு அத்தி மரத்தை சபித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் காங்கிற ஒரு அனுபவம் அந்த பொல்லாத கொரோனாவை காணுகிற ஒரு அனுபவம் வேண்டும் மூச்சு திரறலை இழுத்து என் ஆண்டவருக்கு முன்பாக என் ஆண்டவர் எனக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார் அவர் அவருடைய அவருடைய மூச்சு என்னுடைய எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் மனுஷனில் ஒரு ஆவி உண்டு அது சர்வ வல்லவருடைய சுவாசம் என்று சொல்ல வேண்டும் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் அதனால் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கையும் அந்த பிரீத்திங் எக்ஸசையும் பண்ணி கத்தருடைய பிள்ளைகளை அதை மேற்கொள்கிறதுக்கு பிரயாசப்படுங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் நம் கண்களை மூடிச்சப்பம் பண்ணுவோம் நான் ஆகையால் பேசுகிறேன் ஆனாலும் கூட நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் என்கின்ற காரணங்கள் எல்லாவற்றையும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் பயப்படுவீர்கள் என்று சொன்னால் பயப்பட்டது எனக்கு நேரிட்டது என்கின்ற அந்த சூழ்நிலை வந்துவிடும் எப்பொழுதும் சூழ்நிலை நம்மை ஆளக்கூடாது சூழ்நிலையை சூழ்நிலையை நாம் தாம் ஆள வேண்டும் இதை படித்து கொள்ளுங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்கள் பேசுங்கள் பேசும் நிறைய பேசுங்கள் ஆனாலும் கூட சிந்தித்து விசுவாசத்தோடு கூட பேசுங்கள் என்கின்ற வார்த்தையின்படியாக கத்தாவையே ஜனங்கள் எல்லாம் பேசும் பொழுது அன்று அந்த வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு பதில் தந்து அன்று புறையே இந்த கொரோனாவை மேற்கொள்ளத்தக்கதாக தெவிரீர மக்களை மீட்டெடுக்கத்தக்கதாக இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொருவரும் ஜெயம் பெறத்தக்கதாக கத்தர் கிருப பாராட்ட வேணுமா ஜபிக்கிறோம் ஆசிர்வதிப்பீராக ஏசுவின் நாமத்தில் ஆமே இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் ஜோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்தராஜ் நகர் பாகாயம் பெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ தமிழ்நாடு சவுத் இந்தியா எங்களுடைய தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் அல்லது நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே